Hi friends, welcome back to Ramya's. இன்னைக்கு நம்ம வீடியோல நிலத்துல விளையிற ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இந்த கீரையை நம்ம பறிச்சு நம்ம வந்து கீரை சாம்பார் செய்ய போறோம். இந்த கீரையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கீரை. இதை தான் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அறுத்து செய்ய போறோம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கம் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க போலாம். பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக அறுத்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பண்ணக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து விளைச்சலெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிலக்கடலை வந்து விரைப்பாங்க நிலத்தில். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து முளைச்சி கிடக்குங்க. பாருங்க, அங்கங்கே வாய்க்கால் வரப்புலலாம் வந்து இது முளைச்சி கிடக்கும். இதுதான் பாருங்க, அழகாக வந்து ஒரு பூச்செடி மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இதுதான் வந்து பண்ணக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு மூணு டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி உருண்டை உருண்டியாக இருக்கும், அப்புறம் நீல நீளமாக குச்சி மாதிரியும் இருக்கும் தலை. இதோட அந்த கீரை வந்து அந்த மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் எந்த கீரையை வாங்கி சமைச்சிங்க அப்படின்னாலும் அந்த டேஸ்ட் வந்து இந்த பண்ணக்கீரையை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணக்கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பண்ணக்கீரை கிடைக்கவே கிடைக்காதுங்க. அப்படி இருக்கும்போது எப்பயாவது நீங்கள் வில்லேஜ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கலக்காய் செடி போடுற டைமில், கலக்காய் செடி வர டைமில் இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. செடியும் வந்து அப்படியே வீட்டு முன்னாடி பூச்செடி மாதிரி வைக்கலாம், அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இதுதான் பண்ணக்கீரை. இதை தான் வந்து அறுத்து தனியாக வந்து இந்த மாதிரி பருப்பு சாம்பார், அதாவது கீரையோட பருப்பு போட்டு நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். பாருங்கள் அங்கங்கே முளைச்சி கிடக்குங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டு குட்டி பையன் கூட வரான், கீரை பறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற போல இருக்குது. முத்து செடி பாருங்க எவ்வளவு அழகா வந்து காய் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கூட விட்டுருக்கு. மழை வந்ததுனால பாத்தீங்கன்னா ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்கு, பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாருங்க அங்கங்க இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா தர்பூசணி செடி, அது கூட முளைச்சி கிடக்குது. பாருங்கள் கொல்லிங்கள்லாம் நம்ம தர்பூசணம் பழம் சாப்பிட்டு போட்டதெல்லாம் கூட முளைச்சிட்ருக்கு. இதுதான் வந்து எங்கள் ஊர், எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பிளேஸ். ரொம்பவே சூப்பராக இருக்குது மழை வந்ததுனால. கள்ளச்செடியெல்லாம் கூட பூ விட்டுருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் வந்து பார்த்தீங்கன்னா கலக்காவும் வந்துடும். யூஸ்வலாக நம்ம கீரை சாம்பார் செய்கிற மெத்தடே தாங்க, வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை வந்து வேறு கீரை, அதனால தான் வந்து இதை நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்துருக்கோம். இந்த கீரை வந்து ரொம்பவே இருக்கிற கீரையிலேயே இதுதான் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எப்பவும் போல் வந்து அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் வந்து தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், பருப்பு இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரிஞ்சு நம்ம இந்த தண்ணியில் சூடாகிடுச்சு, தண்ணியில் வந்து போட்டுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து சுத்தம் பண்ணி அதையும் வந்து நல்லா அலசிட்டு, கல் இல்லாமல் அலசிட்டு அதையும் வந்து இந்த தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான வேலை தான் கீரை சாம்பார் செய்கிறது. எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கொதித்ததும் கீரையையும் போட்டு கடைஞ்சி எடுத்தோம், தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் பண்ணக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா அறுத்துட்டு வந்த கீரையை வந்து நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அறுத்தாலும் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா நிலத்தில் இருக்கிறதுனால, அதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் மண் இல்லாமல். இப்போ போட்டிருக்கிறது இந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பாதி வெந்திருக்கும் போதே கீரையும் நம்ம போட்டோம் அப்படின்னா கீரையும் பாதி வேகும், அதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயமும் வந்து முழுசாக வெந்துடும். மெயினாக வந்து கீரை சாம்பாரை இந்த மாதிரி அடுப்பில் மண் சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கீரை வெந்ததுக்கப்புறம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து புளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புளி வந்து பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரை முழுசாக வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டு நம்ம மத்தில் நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டாங்க, அது வந்து வீடியோவில் கிளிப் ஆகல. நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க கீரை. இப்போ வந்து தாளிக்கிறது. மெயினாக கீரை சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு தான் வந்து ஃபைனலான ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தனியாக எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுந்து இதெல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து தாளித்து இந்த குழம்புல ஊற்றி கலக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே தாளித்து குழம்புல ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும், கம கம கமன்னு. ஓகேங்க, ரொம்ப சூப்பரான கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, பண்ண கீரை சாம்பார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.